அன்பார்ந்த தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானன். காதலில் வெற்றி பெற்று திருமணம் முடிக்க என்ற தலைப்பில் இன்று நாம் காணவிருக்கிறோம். பொதுவாக காதல் என்பது அனைவரும் இளமையில் அனுபவிக்கும் ஒருவித சந்தோஷமான நிலையாகும். இது பலருக்கும் காணல் நீராக இருக்கிறது. சிலர் காதலிலே வெற்றி பெறுகிறார்கள், சில காலகட்டத்தில் பிரிந்து விடுகிறார்கள், சிலர் திருமணம் வரை செல்கிறார்கள், சிலர் ஒருதலை காதலாக காதலித்து ஏமாறுகிறார்கள். இப்பொழுது நம்முடைய தலைப்பு என்ன என்றால், யார் ஒருவர் ஜாதகத்தில் இவ்வாறு உள்ளதோ அவர்கள் காதலில் ஜெயம் ஆவார்கள் என்று நாம் கூறுகிறோம். பொதுவாக காதலுக்குரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிர கிரகம் அனைத்து விதமான சந்தோஷத்திற்கும் அதிபதியாகிறார். பொதுவாக ஆடம்பர வீடு, ஆடம்பர கார், மனைவி மிகவும் அழகாக இருப்பதற்கு அல்லது கணவன் மிகவும் அழகாக இருப்பதற்கு இந்த சுக்கிர கிரகமே காரணமாகிறது. காதலில் வெற்றி பெறுவதற்கும் சுக்கிர கிரகம் காரணமாகிறது. தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் காதலுக்கென்ற தெய்வம் லக்ஷ்மி, அதாவது பெருமாளுடைய ஹிருதயத்திலே வாசம், நித்திய வாசம் செய்யக்கூடிய அந்த அம்பாள் மகாலட்சுமியே காதலுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நான் கூறுவதெல்லாம் திருமண வயதில் உள்ள ஆண் பெண் கல்வியை முடித்து கொண்டு உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ திருமண வயதில் இருந்து ஆசைப்படும் பெண்ணையோ அல்லது ஆசைப்படும் ஆணையோ திருமணம் வரை செல்லக்கூடிய எண்ணத்தோடு உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் இந்த தலைப்பில் பேசுகிறேன். மற்றவர்களுடைய காதலாசைகளுக்கு இந்த தலைப்பில் இடமில்லை. இப்போ ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிர கிரகம் 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 இல்லங்களில் சுக்கிர கிரகம் தனியாகவோ அல்லது சுபகிரகங்கள் சேர்க்கையோடோ அல்லது சுபகிரகங்கள் பார்வையோடோ தனித்து அல்லது நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் காதலிலே வெற்றி பெறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் சுக்கிர கிரகம் சூரியனோடு சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுக்கள் குறிப்பாக கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ திருமணமே சங்கடம்தான். அவர்களுக்கு திருமணம் எளிதில் அமையாது, நல்ல இடமாக வராது. ஏனென்றால் சுக்கிரன் காதல் திருமணத்திற்கு அதிபதி, கேது ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் அதிபதி. இவ்விரு கிரகங்களும் வெவ்வேறு எண்ணங்கள் கொண்டு ஒருவரை உருவாக்கும். ஆக இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து ஒருவர் ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அவர்கள் காதலிலோ அல்லது இல்லத்து வாழ்க்கையிலோ சந்தோஷமாக வாழ முடியாது. இன்னும் சொல்ல போனால் யார் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் கேதுவனுடைய சாரம் பெற்று இருந்தாலோ அவர்களுக்கு மனைவியினால் அல்லது காதலினால் வெற்றி இல்லாமல் விரக்தியாக தங்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள். கலத்தர சாணம் என்று சொல்லக்கூடிய 8 அல்லது திருமண ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய 8 கலத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 கேது இருந்தால் வாழ்க்கை வறட்சியாகவும் வறண்டும் தான் இருக்கும். அவர்களுக்கு கிரக பலத்தோடு திருமணம் முடியும். ஆக இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் காதலிலே ஜெயிக்க முடியாது. ஆக ஒருவர் காதலிலே ஜெயிக்க வேண்டும் என்றால் இவ்வாறு இருந்தால் நிச்சயம் ஜெயித்து விடலாம். சுக்கிரனுக்குரிய மந்திரம் என்ன என்று பார்ப்போம். பொதுவாக ஒருவருக்கு சுக்கிர கிரகம் பலமாக இல்லை என்றால் அவர்கள் அந்த சுக்கிர கிரகத்தை இம்மந்திரத்தை கொண்டு கூறிக்கொண்டு வந்தால் அவர்களுக்கு சுக்கிர பலம் ஏற்பட்டுவிடும். அவ்வாறு சுக்கிர கிரகத்தினுடைய பலம் என்ன மந்திரம் என்றால் தேவ ஓம் மகா தேவ்
இமுகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபத்தாரம் பார்கவம் பிரணமாமயம். அதாவது சுக்கரனுக்குரிய ஸ்தோத்திரம், இந்த சுக்கரனுக்குரிய ஸ்தோத்திரத்தை இந்த மாலையை வைத்து கொண்டு ஜபம் செய்ய வேண்டும். அதாவது என்னவென்றால் 54 மணியை வைத்து கொண்டு இந்த மாலை, இது காதலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு, அதாவது இயற்கையிலே திருமண வயதில் இருந்து அனைத்து தகுதிகளோடு சுக்கர பகவான் இருந்து அவர்கள் ஆசைப்படும் காதல் வாழ்க்கைக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய அமைப்பு வேண்டுமென்றால் வணங்க வேண்டிய பொருள் அதாவது தெய்வம் கிரகம் இம்மந்திரத்தை இந்த மாலை வைத்து கொண்டு சொல்ல வேண்டும். இமுகுந்தம் ரெண்டாளாபம் தை தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாமியம். அதாவது பார்கவா என்பது சுக்கரனுடைய இன்னொரு பெயராகும். இந்த சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரம் சுக்கர பகவானுடைய ஸ்தோத்திரம் கூறலாம். அல்லது மகாலட்சுமிக்குரிய மந்திரமான மகாலட்சுமியை சாவித்மக விஷ்ணு பத்னியை சா தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை கூறலாம். அவ்வாறு இந்த மாலை வைத்து கொண்டு அந்த மந்திரத்தை கூறும் பொழுது அவர்களுக்கு காதலில் வெற்றியை தரும். இதையெல்லாம் படித்தும் விற்று வேலைக்கு சென்று திருமண வயதில் உள்ளவர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட பெண்ணை மனம் முடிக்க நான் கூறும் பரிகாரங்களாகும். மற்றவர்களுக்கு இந்த பரிகாரம் வேலை செய்யாது என்பதை தெரிந்து கொள்க. இதையெல்லாம் எதற்காக என்றால் இயற்கையிலே திருமணத்துக்கு காரகன் சுக்கரன், இதை முடித்து வைப்பவர் குரு. ஆக இப்ப அமைப்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இந்த பலனை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் இவ்வாறு இந்த ஸ்தோத்திரத்தை கூறி வந்தால் அவர்கள் நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக நடைபெறும். ஒருவர் ஜாதகத்தில் 7.5 சனி, அர்த்தம சனி, அர்த்தாசிரம சனி, ஜென்ம சனி, விரய சனி இருக்குமே ஆனால் அவர்கள் காதலில் இறங்கக்கூடாது. இயற்கையில் ஒரு வரன் வந்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், தவறொன்றும் இல்லை. பல பேருக்கு 7.5 சனியிலே திருமணம் நடந்திருக்கிறது. 7 சனீஸ்வர பகவான் பார்க்கும் திருஷ்டிக்கும் பொழுது திருமணம் நடந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், தவறொன்றும் இல்லை. ஆனால் வீணாக சென்று எதை கூறினாலும் பிரச்சனையாகிவிடும். இவர்களாக சென்று செல்லாமல் தேடி வந்த அந்த வரனை அவர்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம், திருமணம் முடிக்கலாம், தவறொன்றும் இல்லை, அவ்வாறு செய்யலாம். கேது திசையில் கேது புத்தி போன்றவை நடப்பவர்கள், அதாவது கேது திசை நடப்பவர்கள், கேது புத்தி நடப்பவர்களுக்கு காதலிலே வெற்றி தராது. சுக்கர தசை, சுக்கர புத்தி, குரு தசை, குரு புத்தி காதலில் வெற்றியை தரும். ஆக ஒருவர் காதலிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் இவ்வாறு அமைப்பு இருக்க வேண்டும். அவர்கள் ஜெயித்து வர என்னை நீங்கள் அணுகினால், உங்கள் ஜாதகத்தோடு என்னை நீங்கள் அணுகினால் உங்களுக்கு அந்த அமைப்பு உள்ளதா, நீங்கள் அவ்வாறு திருமணம் செய்து கொள்ள முடியுமா, என்னென்ன பொருட்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் போன்றவற்றை உங்களுக்கு நான் தெள்ள தெளிவாக கூறுகிறேன். சந்தேகம் இருப்பவர்கள் என்னை அணுகலாம். பொதுவாக காதலிலே வெற்றி பெற விட்டு கொடுக்கும் குணம் இருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்கும் எண்ணம் உள்ளவர்களே காதலில் வெற்றியை அடைகிறார்கள். எதற்கெடுத்தாலும் சண்டை போடுபவர்கள் காதலிலே ஜெயிக்க முடியாது. சந்தேகப்படுபவர்களும் எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுபவர்களும் காதலிலே ஜெயிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்க. கடைசியாக அம்மான் தாய்மாமனுக்கு காரகனான புதன், புதனே வித்தைக்கு காரகன். ஆக தாய்மாமன் தாய்மாமன் மனைவி இருவரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இவ்விருவரையும் பகைத்து கொண்டவர்கள் காதலில் வெற்றி பெற முடியாது. குறிப்பாக தாய்மாமனுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் தாய்மாமனுடைய மனைவி அவர்களுடைய பகையை வைத்து கொண்டவர்கள் காதலில் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. எங்காவது ஒரு பிழையை செய்து பிரிந்து விடுவார்கள். ஆக தாய்மாமன் தாய்மாமன் மனைவி இருவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது.
விட்டு கொடுக்கும் குணம் இருக்க வேண்டும், நல்ல திசை நல்ல புத்தி நடக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்து அவர்கள் முயற்சித்தால் அவர்கள் விரும்பிய கலைத்திரம் நிச்சயம் அமையும், திருமணம் வரை செல்லும். நான் கூறுவதெல்லாம் திருமண வயதில் இருந்து காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மட்டுமே இப்பரிகாரத்தை நான் கூறியிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது விஜய் ஸ்கந்தானன், அங்காள ஜோதிடம். நன்றி, வணக்கம்.